வேளச்சேரியில் இருக்க கண்ணன் ஸ்டோர்ஸில் உள்ள சூப்பரான பிரியாணி பாட், அது மட்டும் இல்லாமல் அலுமினியத்து கடாயிலே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் உள்ள கிச்சன் வேர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அலுமினிய கடாய், அலுமினியத்தில் உள்ள ஹண்டி பாட், தோசை தவா, இரும்பு பாத்திரங்கள் எல்லாமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் வச்சுருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற மாதிரி சைஸில் வந்து கிடைக்காது, பட் இங்கே வந்து எல்லா விதமான சைஸ்லேயுமே கிடைக்குது. ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த ஷாப்போட அட்ரஸ் அண்ட் டீடெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரியாணி பாட்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து ஒரு 400 ருபீஸ்லேருந்து ஒரு 700-800 ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்குமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து மினிமம் வந்து ஒரு 1 kg ரைஸ் போட்டு நம்ம பிரியாணிலாம் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக இப்போ வீட்டில் ஏதாச்சும் கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் சமைக்கிறதுக்குமே இந்த மாதிரி பாட்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே வந்து லைட் வெயிட்லேயுமே வச்சுருக்காங்க, கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் கூட வச்சுருக்காங்க. அதாவது கொஞ்சம் ஹெவியாக திக்காக இருக்கும்ல டோப், அலுமினியத்தில் உள்ள டோப் அது மாதிரி கூட கிடைக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி இந்த உருளி எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும். இதுலேயுமே வந்து நிறைய சைஸில் வச்சுருக்காங்க. நம்ம சின்ன ஃபேமிலியாக இருக்குது அதனால் எனக்கு சின்ன சைஸாக வேணும் அப்படின்னா அது மாதிரி கூட வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருக்கும், நாங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ள பாத்திரம் தான் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஸோ எல்லா விதமான சைஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. மீன் குழம்பு வந்து இந்த மாதிரி பாத்திரத்துலலாம் வச்சோம்னா மீன் வந்து உடஞ்சி போகாது. ஸோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது மாதிரி அலுமினியத்தில் உள்ள குட்டி குட்டி பவுல்லாமே வச்சுருக்காங்க. அதில் 95 ருபீஸ், 100 ருபீஸ் அது மாதிரி நம்ம குழம்பெல்லாம் வைக்கிற மாதிரி, ரைஸ்லாம் வைக்கிற மாதிரி சைஸில் கூட கிடைக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து இங்கே தனியாக செப்பரேட்டாக லிட்டு கூட வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதில் வேணும்னா நம்ம செட்டாக வந்து லிட்டோடய வாங்கிக்கலாம், இல்லை அப்படி இல்லைனா நமக்கு தனியாக செப்பரேட்டாக இந்த பவுல் மட்டும் வாங்கிக்கலாம். இது தான் ஆல்ரெடி சொன்னது, அந்த அலுமினியத்தில் உள்ள கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் உள்ள டோப். இதிலே வந்து இந்த குக் பாட் மாதிரியுமே வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஸ்மால் சைஸில் உள்ள இந்த குட்டி குட்டி டோப் மாதிரி கூட வச்சுருக்காங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து அந்த கிரானைட் கோட்டிங் மாதிரி கொடுத்த அந்த அலுமினியத்தில் உள்ள டோப்புமே இருக்குது. இது வந்து வெளியில் வந்து ஒரு கிரானைட் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, உள்ளே வந்து அலுமினியத்திலே கிடைக்குது. இங்கே வந்து அலுமினியத்தில் மட்டும் இல்லாமல் அனோடிஸ்டில் கூட இந்த குக் பாட் எல்லாமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த டோப் எல்லாமே கூட அனோடிஸ்ட்லேயுமே கிடைக்குது. இந்த மாதிரி ஹண்டி பாட்லாம் வந்து நம்ம கம்மியான குவான்டிட்டியில் இப்போ புலாவ்லாம் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா விதமான அலுமினிய கடாயில் இருக்கட்டும், இல்லை தோசை தவாயில், ஃப்ரைங் பேன், இது மாதிரி ஹண்டி பாட் எல்லாத்துலேயுமே வந்து இண்டக்ஷன் பேஸுமே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இப்போ சடனாக வந்து நமக்கு கேஸ் தீர்ந்து போச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு வந்து நம்ம இண்டக்ஷனில் மாற்றி கூட நம்ம குக் பண்ணிக்கலாம். இது வந்து வித்தவுட் லிட்டில் வருது. நம்ம வந்து லிட் வந்து நம்ம தனியாக வாங்கிக்கலாம், இல்லை எனக்கு லிட் வேண்டாம் எனக்கு தனியாக இப்படியே வேணும் அப்படின்னா கூட நம்ம வாங்கிக்கலாம். இதிலே வந்து இந்த அனோடேஸில் உள்ள கடாயுமே வச்சுருக்காங்க. அதில் கொஞ்சம் நல்ல ஹெவி குவான்டிட்டியில் டீப் கடாயிலாம் கூட வச்சுருக்காங்க. அதாவது மினிமம் வந்து ஒரு 2 kg போட்டு சமைக்கிற அளவுக்குள்ள கடாயிலாமே கிடைக்குது. இந்த கடாயிலுமே வந்து இண்டக்ஷன் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேஸ் ஸ்டவ்லேயும் குக் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன்லேயும் குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அனோடேஸ்லாம் வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன் போட்டு நம்ம யூஸ் பண்ணால் கூட ஸ்க்ராச்சஸ் விழுகாது, அந்த கலருமே வந்து டேமேஜ் ஆகுது. ஸோ நான்ஸ்டிக்கோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் அனோடேஸில் உள்ள இந்த குக் பாட் ஆகட்டும், இல்லை இந்த ஃப்ரைங் பேன், இல்லை இந்த தோசை தவா, இது மாதிரி கடை இது மாதிரி நம்ம வாங்கலாம். ஸோ நான்ஸ்டிக் வந்து மினிமம் வந்து ஒரு 2-3 months வந்து அந்த கோட்டிங் எல்லாமே போயிடும். ஸோ லைஃப் வந்து நம்ம கொடுக்காது. இந்த அனோடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே லைஃப் கொடுக்கும். அலுமினிய கடாயிலே வந்து லைட் வெயிட்லேயுமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இண்டாலியமில் உள்ள கடாயுமே கிடைக்குது, கொஞ்சம் நல்ல ஹெவி வெயிட்டில் உள்ள கடாயுமே வச்சுருக்காங்க. அதில் வந்து நிறைய பிராண்டட் கலெக்ஷன்ஸ் கூட உங்ககிட்ட இருக்குது. அதிலே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் கூட கிடைக்குது. இந்த இந்தாலிய கடாயெல்லாம் ஒரு டைம் வாங்கிட்டோம்னாவே போதும், நமக்கு லைஃப் வந்து நல்லாவே கொடுக்கும். இதெல்லாம் வந்து மினிமம் வந்து ஒரு 1/2 kg போட்டு நம்ம சமைக்க முடியும். இதெல்லாம் வந்து நம்ம டீப் ஃப்ரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பலகாரம்லாம் செய்கிறோம் அப்படின்னா கூட தாராளமாக இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சோம்னா நமக்கு ஈவனாக வந்து ஹீட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். இட்லி பாத்திரத்தில் வந்து நிறைய சைஸில் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்மால் ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலி வரைக்கும் செட் ஆகிற மாதிரி எல்லா விதமான சைஸ்லேயுமே கிடைக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறதுல வந்து இந்த அலுமினியத்தில் உள்ள இந்த ஸ்டோரேஜ் அந்த சம்பட்டம் தான். ஸோ இதில் வந்து நிறைய சைஸில் வச்சுருக்காங்க. ஸோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் கிடைக்குது. தோசை தவா வந்து இரும்பில் உள்ள தோசை தவாவில் வந்து அலுமினியம், அனோடேஸ்ட், அது மாதிரி இண்டாலியம் உள்ள தோசை தவா கூட வச்சுருக்காங்க.
இந்த மாதிரி ஃப்ரை பேன்லாம் நம்ம எமர்ஜென்சிக்கு ஏதாச்சும் சமைக்கணும் இல்லை கம்மியான குவான்டிட்டியில் சமைக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதிலே வந்து அனடைஸ்லேயுமே வச்சுருக்காங்க, லைட் வெயிட்டில் உள்ள அந்த அலுமினியத்தில் கூட கிடைக்குது. நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, இங்கே வந்து நிறைய குக்வேர் கலெக்ஷன்ஸ் கூட வச்சுருக்காங்க. எல்லா விதமான பிராண்டட்ஸ்லேயுமே நிறைய டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டியில் கிடைக்குது. அதே மாதிரி தோசை தவாலேருந்து இந்த மினி ஆப்பம்லாம் சுடுவோம், அந்த மாதிரி ஊத்தப்பம் சுடுற மாதிரி அந்த பேன் எல்லாமே கூட வச்சுருக்காங்க. இங்கே வந்து இந்த செகண்ட் ஃப்ளோரில் வந்து இந்த தோசை தவாலை வந்து இரும்பு, அப்புறமா அனோடேஸ்டில் உள்ளது இண்டாலியம், அது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் கூட கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் உள்ள புளிப்பணியார கல் தான். இதில் வந்து நல்ல செம்ம ஹெவி வெயிட்டாக இருக்குது, கையில் எடுக்கவே முடியல. ஹீட் ஆகிறதுக்கே மினிமம் வந்து ஒரு 5-10 minutes ஆகும். இதில் வந்து ஸ்மால் சைஸில் கூட வச்சுருக்காங்க. எனக்கு அதிகமான குழி வேண்டாம், எனக்கு கம்மியானது போதும் அப்படின்னா அது மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஸோ நிறைய சைஸில் இருக்கிறதுனால நம்ம ஃபேமிலிக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். இந்த குழிப்பணியார்கள்லாம் ஒன்ஸ் நம்ம பழக்கினதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி நான்ஸ்டிக்கை விட இந்த மாதிரி இண்டாலியமில் உள்ளது இல்லைனா மாவு கல்லில் இருக்கும்ல சோப் ஸ்டோன் சொல்லுவாங்களா, அது மாதிரி குழிப்பணியார்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ நமக்கு லைஃப் வந்து நல்லாவே கொடுக்கும், நமக்கு நான்ஸ்டிக்கை விட இது வந்து ஹெல்த்தியும் கூட. வித்தவுட் ஹேண்டிலில் உள்ள கடாயுமே கூட கிடைக்குது, ஹேண்டில் வச்ச மாதிரி கடாயுமே வச்சுருக்காங்க. அந்த வித்தவுட் ஹேண்டிலில் உள்ளதெல்லாம் வந்து நம்ம மிக்சிங் பவுலில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம குக் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து அலுமினியம் இஸ் நாட் ஹெல்த்துன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. ஐ அக்செப்ட். அது வந்து நம்ம சமைச்சதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து அதிலே அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கக்கூடாது. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இந்த அலுமினியத்தை வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படின்றது எல்லாருக்குமே வந்து நாட் பாசிபிள் தான். இதில் வந்து என்ன இதை நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் இருக்கலாம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமைச்சதுக்கப்புறம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் உடனே வேறொரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும், அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியான எஃபெக்ட் இருக்காது. இப்போ நம்ம புளிக்குழம்புலாம் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கும், அந்த கடாய் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட கலரே வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அது மாதிரி புளிக்குழம்பு மீன் குழம்பு அதெல்லாம் செஞ்சீங்கன்னா கூட உடனே வந்து நீங்கள் சமைச்சதுக்கு அப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஹெல்த் வந்து அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஸோ நான் இதை வந்து நான் ரெகுலராக தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணால் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மில்க் பேன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஹெவி வெயிட்டில் உள்ளதுமே வச்சுருக்காங்க. லைட் வெயிட்டில் இண்டக்ஷன் பேஸ் இல்லாத மாதிரி கொஞ்சம் லைட்டான மில்க் பேன்மே கூட கிடைக்குது. இதில் வந்து நல்ல திக்கான ஹேண்டில் வேறு கொடுத்துருக்காங்க, அதனால் நமக்கு வந்து அடுப்புலேருந்து நம்ம எவ்வளோ பால் வந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம எவ்வளோ வெயிட்டை நம்ம இறக்குனா கூட நமக்கு வந்து கை வந்து ஹீட் ஆகாது. இதில் வந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரானைட் கோட்டிங் மாதிரி கொடுத்தா, அந்த ஒரு பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்தா அந்த மில்க் பேன்மே கிடைக்குது. இங்கே வந்து இந்த சாதம் வைக்கிற பானையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்துலேயுமே வச்சுருக்காங்க, அனோடேஸ்ட்லேயுமே கிடைக்குது, அதே மாதிரி இண்டாலியமில் கூட கிடைக்குது. நிறைய பேர் வந்து இந்த குக்கர் சாதமே சாப்பிட்டு பழகியிருப்பீங்க. ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி சாதம் வடித்து சாப்பிட்டு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம உடம்புக்கும் நல்லதும் கூட, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்தாலும் பட் நீங்கள் வடித்து சாப்பிடும்போது அந்த சாதத்தில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே வந்து இந்த அலுமினியத்தில் உள்ள எல்லா விதமான கிச்சன் வெசல்ஸுமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இரும்பில் உள்ள இந்த அருவாள் மனை, அப்புறமா மரத்தில் உள்ள அருவாள் மனை கட்டை, இதெல்லாமே கூட கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஷாப்பை நேரில் போய் பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூனுடன் மீனா செட்டிநாடு சமையலறை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.